இன்றைக்கு ஏன் அற்புதங்கள் நடப்பதில்லை? நீங்க என்கிட்ட கேட்கலாம், நடக்குதே பாஸ்டர், அங்கங்க நாங்கெல்லாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோமே அப்படின்ட்டு. அற்புதம் என்றால் என்ன? நீங்க வேதத்துல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் பாருங்க. அந்த அற்புதம் பிரமிக்கத்தக்கதா இருந்தது. அந்த அற்புதத்துல அநேகருடைய வாழ்க்கை நிரந்தரமாய் மாறினது. யோவான் 14:12 இயேசு சொல்லியுள்ளார், என்னை விசுவாசிப்பவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அவன் செய்கிற காரியங்கள் என்னை விட பெரிதாயிருக்கும், என்னை போலவே செய்வான், என்னை விடவும் சிறப்பானவைகளை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொன்னதை வைத்து பார்க்கும் பொழுது, இன்றைய நாட்களிலே எத்தனையோ லாசருக்கள் எழும்பியிருக்க வேண்டும், எத்தனையோ குறைவுகள் மாறியிருக்க வேண்டும், எத்தனையோ குருடர்கள் ஒரு வார்த்தையிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும், எத்தனையோ முடவர்கள் ஒரு செகண்ட்ல நடந்து போயிருக்க வேண்டும். ஏன் அப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்று நாம் பார்க்க முடியவில்லை? இன்றைக்கு தலைவலி சரியானா அது ஒரு பெரிய அற்புதமா? அதை ரெடி பண்ணி அவங்கள பேட்டி எடுத்து பெரிய பப்ளிசிட்டி பண்ண தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. அதே போல் ஏதாவது ஒரு அற்புதம் எங்கேயாவது நடந்துருச்சுன்னா உடனே அந்த மனிதனை அழைத்து கொண்டு வந்து டிவியில் அவரை பேச வைத்து, இவர் ஜபித்த பின்புதான் இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லி அதை பிரசித்தப்படுத்த தான் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையாகவே அற்புதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்த்தா, 38 இருந்த மனிதன் 38 செகண்டுக்குள்ள அற்புதத்தை பெற்று கொண்டு போகிறான். அப்ப யோசித்து பாருங்கள், அற்புதம் என்றால் என்ன? இன்றைக்கு ஏன் அது நடக்கவில்லை? ஆண்டவர் நம்முடைய கையில் இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தும் ஏன் ஒரு முழுமையான ஒரு அற்புதத்தை நம்மளாலே பார்க்க முடியவில்லை? நடக்க முடியாத அளவிற்கு அவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கும். அந்த ஊரில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் மழை பெய்ததுன்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில இடங்களிலே சாரல் மழை பெய்திருக்கும், அவங்களும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் மழை பெய்ததுன்னு. ரெண்டுமே மழை தான், ஆனால் அங்கே பெய்த மழை அநேக சாலைகளிலே பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஆனால் இங்கே பெய்த மழை தரையை மட்டும்தான் நினைத்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் நடந்த அற்புதங்கள் பயங்கரமாக இருந்தது, அதில் சாரல் போல தான் இன்றைக்கு அற்புதங்கள் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. ஏன் பெருமழையின் அற்புதங்கள் நடக்கவில்லை? ஏன் பெரிய பெரிய அற்புதங்களை நம்மளாலே பார்க்க முடியவில்லை? இன்றைக்கு வரைக்கும் ஏன் மரித்து போனவர்கள் எழும்பவில்லை? காரணத்தை நாம் கண்டுபிடித்து அதை தியானித்து அதற்கு ஏற்றவர்களாய் நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டே பெரிய அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளையும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளையும் அவர் அற்புதராய் விளங்க அவர் ஆசைப்படுகிறார். இயேசு வல்லமையான ஒரு அற்புதத்தை செய்தார், அதற்கு பின்பதாக வந்த சீஷர்களும் அதே போல வல்லமையான அற்புதங்களை செய்தார்கள். அதற்கு பின்பதாக அப்படிப்பட்ட அற்புதங்கள் தேய்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஏன் இன்றைக்கு நடப்பதில்லை? ஆண்டவர் போனதுக்கு பின்பதாக பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், அதில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:41-42 வாசித்து பாருங்கள், அந்த 3000 பேரும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு பிரசங்கங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறதே தவிர, இன்றைக்கு பிரசங்கத்தின் மூலமாய் 3000-4000 ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ணினது போல இன்றைக்கு பிரசங்கம் பண்ணினால் ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மறுக்கிறார்கள்? அப்படியே ரட்சிக்கப்பட்டாலும் சில காலம் மட்டும்தான் அவர்கள் உறுதியாய் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல, அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 3:8 பேதுரு தேவாலயத்திற்கு போகிறார். அந்த தேவாலயத்தின் வாசலிலே இருந்த ஒரு சப்பாணி இவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் அவர்கள், நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கிவிட்டார்கள். அந்த சப்பாணி இன்று எழுந்து குதித்து துள்ள ஆரம்பித்து விட்டான். ஒரு செகண்ட்ல அந்த அற்புதம் நடந்து விட்டது. இன்றைக்கு நம்முடைய தேவாலயத்திற்கு போகிறோம், ஆலயத்தின் வாசலில் எத்தனையோ முடவர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போகிறோம், அந்த கூட்டத்தின் வாசலில் எத்தனையோ ஜனங்கள் கண்கள் தெரியாம கால்கள் நடக்க முடியாதபடி எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பிச்சையை மட்டும்தான் கொடுக்கிறோமே ஒழிய அவர்கள் வாழ்க்கையில நம்மளாலே மாற்றத்தை கொடுக்க முடியவில்லையே. ஏன்? சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகள் எல்லாரும் தங்கள்
தங்கள் சொத்துக்களை விற்று அவர்கள் பொதுவாய் அனுபவித்தார்கள். எதையுமே தனக்குடையது என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு சர்ச்சில் ஒரு ஃபேன் வாங்கி போட்டுட்டா அந்த ரெக்கை பூரா பேர் எழுதிடுறது. இந்த ரெக்கையில் நம்ம பேர், அந்த ரெக்கையில் பிள்ளைக பேர், அடுத்த ரெக்கையில் நம்முடைய அட்ரஸ். பாருங்க, அன்றைய நாட்களிலே விசுவாசிகள் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவிக்கும் போது இது என்னுடையது, இது என்னுடையது என்று அவர்கள் சொல்லவில்லை. ஏன் அந்த மனப்பக்குவம் இன்றைக்கு விசுவாசிகளிடத்தில் இல்லை? அதே ஆண்டவரைத்தானே நாம் வணங்குகிறோம், அதே ஆண்டவரைத்தான் இன்றைக்கு தேடி வருகிறோம். ஏன் நம் இடத்துல அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை? சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:31 சொல்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணுகையில் அந்த இடம் அசைந்தது. அன்றைக்கு எப்பொழுதெல்லாம் கூடி வந்து ஜெபம் பண்ணினார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த இடம் அசைந்திருக்கிறது. இன்றைக்கு ஜெபம் பண்ணும்போது அசைகிறது. யார் அசைகிறான்னு பார்த்தா விசுவாசிகள் தான் தூங்கி விழுகிறாங்க. ஆனால் அன்றைக்கு இடமே அசைந்திருக்கிறது. இன்றைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் அசைந்ததா? அந்த இடம் முழுவதும் மகிமை நிறைந்ததா? கேள்விக்குறியாக இருக்கிறது. சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5:15-16 வாசித்து பாருங்கள். பேதுரு நடந்து போகையிலே அங்கே நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு அற்புதம் நடந்துச்சான்? மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார்ல, என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி பேதுரு செய்தார். அவர் நடந்து போகும் பொழுது அவருடைய நிழல் பட வேண்டும் என்று சொல்லி வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து வைத்தார்கள் சாலையிலே. நிழல் பட்ட உடனே அவர் அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை. அவர் அவர்கள் மேலே கைகளை வைத்து எதுவும் பண்ணவில்லை. ஜெப எண்ணெயை கொடுக்கல, கர்ச்சிப்பை கொடுக்கல, சீடியை கொடுக்கல, ஊதலை எதுவுமே பண்ணலை. நிழல் பட்ட உடனே அற்புதம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து ஊதி கொண்டிருக்கிறார்கள், எதையோ வைத்து எரிந்து கொண்டிருக்கிறார்கள், சீடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேஜிக்காரனை போல இன்னைக்கு மேஜிக்காரன் தான் ஏதாவது ஒரு பொருளை வச்சு மேஜிக் பண்ணுவான், மந்திரவாதி தான் ஏதாவது ஒரு பொருளை வச்சு மந்திரம் பண்ணுவான். ஆனால் ஆண்டவருடைய அற்புதங்கள் அப்படிப்பட்டதல்ல. அது வாயின் வார்த்தையினாலே அற்புதங்கள் நடக்கும். லாசருவே வெளியே வா என்று ஆண்டவர் சொன்னாரே தவிர, அவர் ஏதோ ஒரு புஸ்தகத்தை கொடுத்து இதை அந்த லாசருடைய கல்லறையின் வாசலில் கொண்டு போய் வையுங்கள் அப்படிலாம் சொல்லலை. பெயர் சொல்லி அழைத்தார். மரித்து 4 நாட்களான லாசரு வெளியே வந்தான். தெய்வ பிள்ளைகளே, சிந்திக்க வேண்டும். உபாகமம் 11:14 முன்மாறி மலையும் பின்மாறி மலையும் பொழிய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விவசாயத்திற்காக அறுவடைக்காக சொன்னார். முன்மாறியான மலை என்பது என்ன என்றால், அது அவர்கள் அந்த நிலத்தை உழுது அந்த பயிரை நட்டுவதற்கான ஒரு மலை. பின்மாறியான மலை என்னவென்றால், இந்த செடியானது வளர்ந்து பலன் தந்திருக்கிறது, அதை அறுவடை செய்யக்கூடியது தான் அந்த பின்மாறி. ஓசியா 6:3 பின்மாறியை போலவும் பின்மாறியை போலவும் கடவுள் நம்மிடத்தில் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நடந்தது முன்மாறி, இந்த காலத்திலே நடக்க போகிறது பின்மாறி. ஆகாய் 2:9 சொல்கிறது, ஆலயத்தின் முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரிதாயிருந்தது. ஆலயத்திற்கு 2 மகிமை கொடுக்கப்பட்டிருக்குது, முந்தின மகிமை, பிந்தின மகிமை, தொடக்கம் முடிவு. முந்தின மகிமையை குறித்து தான் இப்பொழுது நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அந்த ஆலயத்தில் முந்தின மகிமையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்ந்தார்கள். சபை அநேகருக்கு ஆச்சரியமாயிருந்தது. காரணம், சபையில் அற்புதங்கள் நடந்தது, சபையை நடத்துகிறவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். ஆகவே ஜனங்கள் பிரமிப்பாய் பார்த்தார்கள். அதுதான் முந்தின மகிமை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ வரப்போற மகிமை அதை காட்டிலும் பெரிதாக இருக்க போகிறது. அன்றைக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை விதைக்கும்படி, ஆத்துமாக்களுக்குள்ளே சுவிசேஷம் விதைக்கும்படியாய் முன்மாறியான ஒரு எழுப்புதலை ஊற்றினார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அறுவடை செய்யும்படியாய் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களையும் என்னை அழைத்து செல்வதற்கு நம் ஆயத்தப்பட வேண்டிய பின்மாறி மலையை கர்த்தர் இந்த நாட்களிலே பொழிய பண்ண போகிறார். ஏன் அற்புதம் அன்றைக்கு நடந்தது போல இன்றைக்கு நடக்கவில்லை என்று பார்த்தால், அருமையாக என்னுடைய நண்பரும் ஊழியக்காரரும் ஆகிய டேவிட் குவர்த்தையா ஒரு முறை நாங்கள் கலந்து பேசிக் கொண்டிருக்கும் போது என்னிடத்தில் சொன்ன வார்த்தை, எழுப்புதல் என்றால் என்ன தெரியுமா பாஸ்டர், ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய செயல்பாடுகளும் தான் அந்த எழுப்புதல் அப்படின்னு சொன்னார். அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும்படியா நான் சொல்லி தருகிறேன். இந்த பிரசங்கத்தை முடித்த உடனே நான் என் வீட்டிற்கு போகிறேன்.
போன உடனே என் வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் நான் போவேன், யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க மாட்டேன். நேரா கிச்சனுக்கு போவேன், என்ன சமைச்சிருக்குன்னு பார்ப்பேன், எனக்கு பிடிச்சதா இருந்தால் எடுத்து வாயில் போட்டு தின்னுட்டு நான் பாட்டு வெளியில் வருவேன். அங்கே ஏதாவது தீம்பண்டங்கள் இருந்தால் உரிமையோடு எடுத்து திம்பேன். பாத்ரூம் போகணுன்னா யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன், உள்ளே போவேன், நான் வருவேன். எந்த சேரில் வேணாலும் உட்காருவேன், எந்த பெட்டில் வேணாலும் படுப்பேன், ஏன்னா அது என்னுடைய வீடு. ஆனால் இதே இது உங்களுடைய வீட்டிற்கு என்னை அழைத்திருக்கிறீர்கள், நான் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அந்த வாசல் உள்ள ஹாலில் தான் நான் உட்காந்துருப்பேன். நீங்கள் விரும்பி உள்ளே வாங்க பாஸ்டர்னு சொன்னோன்னு உள்ளே வருவேன். சாப்பிட வாங்க பாஸ்டர் நீங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் டைனிங் ஹாலுக்கு வருவேன். உங்கள்கிட்ட கேட்டு தான் அந்த பாத்ரூமை நான் என்ன செய்வேன், பயன்படுத்துவேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதே போல தான் கடவுள் முழுமையாய் செயல்படுவதற்கு பெயர் தான் எழுப்புதல். அவர் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் முன்மாரியான காலத்தில் முழுமையாய் செயல்பட்டார். எல்லா இடங்களிலும் அவருடைய மகிமையையும் அவருடைய ஆளுகையையும் பார்க்க முடிந்தது. சபைகளிலே ஜெபிக்கிற இடத்திலே பிரசங்கம் பண்ணுகிற இடத்திலே கர்த்தர் முழு வல்லமையாய் இறங்கி செயல்பட்டார். எல்லா ஜனங்களும் பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமைகளை பார்த்தார்கள். ஆனால் எப்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய திட்டத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாய் இருந்தார்களோ அதே போல இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அனனியா சப்பிராள் ஒரு முட்டுக்கட்டையாய் வந்து விட்டார்கள். எப்படி தெரியுமா? எல்லாரும் வித்து சொத்துக்களை சரியாய் கொண்டு வந்து ஊழியக்காரருடைய பாதபடியில் வைக்கிறார்கள். ஆனால் அனனியா சப்பிராளோ அவர்கள் கொஞ்சத்தை வஞ்சித்து கொண்டார்கள். முதல் அனனியா வருகிறார், அவர் தெய்வ சமூகத்தில் பொய் சொல்லுகிறார், உடனே விழுந்து மரித்து போகிறார். பின்பு அவருடைய மனைவி வருகிறாள், அவளும் பொய் சொல்லுகிறாள், விழுந்து மரித்து போனாள். அதற்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாயிற்று. ஆண்டவரும் பார்க்கிறாரு, அவருடைய செயல்பாடுகள் முழுமையா இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு மனிதன் பொய் சொன்னாலே அவன் மரித்து விடுவான். அவர் முழுமையாய் செயல்படுகிற நாட்களில் உலகத்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேவனுக்குள்ளே இருந்து கொண்டு சபைக்குள்ளே இருந்து கொண்டு கடவுளை ஏற்றுக்கொண்டு போய் சொல்லும் பொழுது அங்கே மரணம் வந்து விட்டது. எல்லாரும் கேட்கலாம், கர்த்தர் மன்னிக்கிறவர் தானே, இரக்கமுள்ளவர் தானே, பேதுருவை மன்னிச்சார்ல, ஆனால் ஏன் இந்த அனனியா சப்பிராளை மன்னிக்கவில்லை? இங்கே பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை இருக்கிற நாட்களிலே இவர்கள் துணிகரமாய் போய் சொன்னார்கள். அப்போதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, நாம் முழுமையான செயல்பாடோடு இந்த ஜனங்களிடத்துல வாசம் பண்ணினால் ரெண்டு பேர் மரித்து போய்விட்டார்கள். கொஞ்சம் அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் சிந்தித்து பாருங்க. கர்த்தர் இன்றைக்கும் முழுமையாக செயல்படுறார்னு வச்சுக்கோங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல என்ன நடக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பொய் சொன்னாலே மரணம். அப்படி பார்த்தா இன்னைக்கு சர்ச்சில் வாரத்துக்கு ஒரு 10 அடக்க ஆராதனையாவது நடக்கும். இன்றைக்கும் கூட நாம் அநேக இடங்களில் போய் சொல்லி கொண்டிருக்கிறோம், ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கு அநேக ஜனங்களை, அநேக ஊழியர்களும், அநேக விசுவாசிகளும், அநேக ஸ்தாபனங்களும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா நிறைய ஸ்தாபன தலைவர்கள் மரித்து விடுவார்கள், நிறைய ஊழியக்காரர்கள் மரித்து விடுவார்கள், நிறைய விசுவாசிகள் மரித்து போய் விடுவார்கள். ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு சொல்லும் போதே விழுந்து செத்து போயிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான வேலை இருக்காது. ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறத விட வேற என்னங்க முக்கியமான வேலை? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடவுள் பார்த்து விட்டு தான் கடவுள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். ஆகவே இன்றைக்கு அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. மறுபடியும் அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே போல நாம் எல்லாரும் மாற வேண்டும். நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய், பொய்யில்லாத, ஏமாற்றுத்தனம் இல்லாத, பெருமை இல்லாத, கடவுளுக்கு பிரியமான ஐக்கியத்தோடு அன்றைக்கு ஜனங்கள் ஐக்கியமாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் மறுபடியும் இங்கே வரும் பொழுது மறுபடியும் எழுப்புதலின் காலம் இந்த பூமிக்கு வரும். நம்முடைய கிரியைகளை சரிப்படுத்த பொழுது கடவுள் மறுபடியும் செயல்பட ஆரம்பித்து விடுவார். அவளுடைய செயல்பாடுகள் தான் எழுப்புதல். அவர் மகிமையா இறங்கி செயல்படும் பொழுது ஜனங்களுடைய ஜனங்கள் பிரமித்து போய் விடுவார்கள். ஓ ஆண்டவர் இவ்வளவு வல்லமை உள்ளவரா, சர்ச்சில் கால் வச்சாலே அற்புதம் நடக்குது, பாஸ்டர் சொன்ன உடனே அற்புதம் நடக்குது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் தப்பில்லை. ஆனால் அதே போல இந்த கிறிஸ்தவம் மாற வேண்டும்.
தேவன் எழுப்புதலை ஊற்றும்படியாய் அந்த எழுப்புதலை ஏற்றுக்கொள்ளும்படியான கிறிஸ்தவர்களாய் நாம் மாற வேண்டும். சபைகளுக்குள்ளே பிரிவினைகள் மாறினாதான் எழுப்புதல் வரும். சபைகளுக்குள்ளே ஒருமனம் வந்தால் தான் எழுப்புதல் வரும். விசுவாசிகளுக்குள்ளே மாற்றம், ஊழியக்காரர்களுக்குள்ளே மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் மறுபடியும் அற்புதம் நடக்கும். இல்லை என்றால் அற்புதம் நடஞ்ச சிஸ்டர் நடந்துச்சு, ஆனால் நேற்று நைட்டு ஒரு மாத்திரையும் போட்டேன், இதெல்லாம் அற்புதமே கிடையாது. சில அற்புதங்கள் இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு மறுபடியும் அவர்களை தொடர்ந்து விடுகிறது. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு பிரதர் மேடையில் ஏறி பயங்கரமாக சாட்சி சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய நிலைமையை இன்னைக்கும் நான் சொல்ல முடியும், மிக மோசமாக இருக்கு. அப்போ அன்னைக்கு மேடையில் ஏறி கர்த்தர் அற்புதம் செஞ்சாரேன்னு சொன்னலப்பா, ஆனால் இன்னைக்கு உன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு மெய்யான அற்புதத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இங்கே ஜனங்கள் விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டால் உறுதியாக இருந்தார்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் எழுப்புதலை ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளோடு செயல்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு மாற வேண்டியது கிறிஸ்தவம். இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறாமல் அநேகரை குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம், அநேகரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் வருவதற்கு தடையாக இருப்பது வேற யாரும் இல்லை, நாம் தான். சபைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தாலே எழுப்புதல் வந்துவிடும். ஊழியங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தாலே எழுப்புதல் வந்துவிடும். ஊழியர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தாலே எழுப்புதல் வந்துவிடும். பொதுவாய் அனுபவிக்கத்தக்க ஒரு மனநிலை இன்னைக்கு வருதா உங்களுக்குள்ள? இந்த பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, உங்களால் அப்படிப்பட்ட பொதுவாய் அனுபவிக்கக்கூடிய மனநிலை வந்திருக்குதா? வராது. ஆனால் வரணும். அப்படி வந்தாதான் எழுப்புதல் உண்டாகும்.